உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதை பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல். ரொம்ப கொடுமையா இருக்குங்க. சாப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமா அப்படின்னு, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க யாருமே இல்லாதான் கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப. நான் சின்ன வயசுல இருந்தே எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இருந்தது. இப்ப எல்லாரும் அப்படியே எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு அவங்கவுங்க லைஃப் அப்படி யாரும் வந்து பாக்கல. துணி மாத்துறதுக்கு ஒரு மாசம் வரைக்கும் நான் குளிக்கலன்னா பாத்துக்கோங்க, குளிச்சு வேற ட்ரெஸ் மாத்துறதுக்கு முடியலன்னு பாத்துக்கோங்க, அப்படியே அநியாயம் பண்ணிட்டானுங்க. முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு மூவி, என் ஹஸ்பண்ட் சும்மா இருக்காம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கணும் அப்படின்னு, வேண்டாம் படம் எல்லாம் எடுக்க வேணான்னு கேட்கல. அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது ரிலீஸ் ஆகலை நிறைய முன்னாடியே இந்த ஃபைனான்சர் பிரச்சனைனால அவர் நெகட்டிவ் ரேட்ஸ் கிளியர் பண்ணலை பணத்தை வாங்கிட்டு. அவர் கொடுத்த தொந்தரவால் தாங்க நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எங்களே ஒரு வாட்டி கிட்னாப் பண்ணிட்டு எதோ பேசணும்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் வாங்க சொல்லிட்டு கார்ல கொண்டு போய் ரூம்ஸ்லலாம் வச்சுட்டாங்க. டிஎஸ்பி போலீஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு கையெழுத்து போடணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்களை மீறி நான் வெளியில் போக முடியுமா? அந்த உயிர் பயத்தினால தான் கையெழுத்து. இல்லை நான் எதாவது செஞ்சுடுவேன், பசங்களே ஏதாவது பண்ணிவிடுவோம், பசங்க உங்கள் எங்கள் கஸ்டடியில் இருக்குது, நாங்கள் ஏதாவது பண்ணிவிடுவோம். ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இருந்த காலகட்டத்தில் நம்ம ஆரம்பத்தில் இதை சொல்லியிருந்தா ஒருவேளை இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் அதாகுமா? நினச்சிக்குவேன், ஐயோ இவங்கெல்லாம் கேட்டாங்களே, இவங்கெல்லாம் இப்போ இவ்வளோ நல்லா பழக்கமாக இருந்தது, இவங்க கிட்ட நான் உதவி கேட்டிருந்தேன் கண்டிப்பாக எனக்கு செஞ்சுருப்பாங்க, நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன். பிரச்சனைக்கு முன்னாடியே தீர்வு கிடச்சிருக்கேன். இப்படி நான் தனிமையிலையோ இல்லை பிரச்சனையிலையோ இருந்திருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் பணமோ வீடோ கீடோ இருந்திருந்ததுன்னா பசங்களும் என்ன விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. சமீபத்தில் பழம்பெரும் நடிகை ஜெயக்குமாரி அவர்கள் உடல் நலக்குறைவால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்துருப்போம். இப்போ உடல் நலம் தேறி அவங்க வீடு திரும்பியிருக்காங்க, அவங்கள வீட்டில் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா அவங்க அந்த அரசு மருத்துவமனையில் வரும்போதே தனியாக தான் வந்தேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆக வீட்லேயும் தனியாக தான் இருக்கின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து அவங்ககிட்டயே பேசலாம், அவங்கள பார்க்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. உடம்புக்கு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. நீங்கள் சொல்லும்போதே ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக தான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்கேயும் தனிமையில் தான் ஒரு நாள் பொழுதை கழிக்கிறது எப்படிமா? என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, போர் தான் அடிக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் மண்டை ஒரு மாதிரி ஆகிடும், மென்டல் ஆகிடும், இன்னொன்று கூட சில நேரத்தில் பயமாக இருக்கும். இப்படி தனிமையிலே எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க? 5-6 வருஷமாக இருக்கேங்க. ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க, இப்போ உடல் நலம் வந்து முழுக்க தேறிடுச்சா எப்படி இருக்கு? முழுக்காக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கேன். நடக்கிறதுக்கெல்லாம் வந்து நடக்கிற போதெல்லாம் முடியாமல் இருந்தது, வலி இருந்தது, இப்போ வலியெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் இருக்குது, இந்த பேக் பின்மண்டை எனக்கு ரொம்ப வலி இருக்குது, அதுக்கு தான் நான் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அடிக்கடி ரொம்ப வலிக்குது தலை. நீங்கள் இங்கேருந்து ரொம்ப முடியாத கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்? ஆமாங்க, ரொம்ப முடியல எனக்கு. அப்போ டாக்டர்கிட்ட வசந்தாமணி மேடம் கிட்ட கேட்டேன், அவங்க எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க சொன்னாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னால்? இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள், கீழ்ப்பக்கம் மெடிக்கல் காலேஜில் அப்படின்னாங்க. சரி மேடம் அப்படின்னு. காலையில் போகிறேன், எனக்கு நைட்டில் தனியாக போக முடியாது அப்படின்னு. காலையிலேயே ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன். எனக்கு சரியா வழி தெரியல, எனக்கு பஸ் ரூட் எல்லாம் எனக்கு தெரியாது. ஏம்மா ஒரு ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சி போற? என்கிட்ட அப்ப பணம் இல்லைங்க, கையில பணம் இல்லாம இருந்தது, அது எப்படி போக முடியும்? பஸ்ஸுன்னா ஓகே, அதுக்கப்புறம் 100-200 ரூபாய்க்குள்ளனாக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறக்கோ ஏதாவது வேணும் விருப்பப்பட்டு இது வாங்கறக்கோ சமைக்கிறதுக்கு அப்படின்னா கூட கையில் காசு இருக்காது? கையில் காசு இல்லைன்னா இருக்காதுங்க, பையன் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. எப்போ வாச்சும் பொண்ணு பெரிய பொண்ணு கொடுப்பா, 500 ரூபா வச்சுக்கோ செலவுக்கு அப்படின்னு. அது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது மெடிக்கலில் மருந்து வாங்கினால அது காலி ஆகிடும். அப்படி நீங்கள் கேட்பீங்களா இல்லை அவங்கள? இல்லை நான் கேட்க மாட்டேன், அவங்கள தான் கொடுப்பாங்க, நான் கேட்கறது இல்லை, யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை. இப்போ இந்த மருந்து மாத்திரைகளுக்கு மட்டுமே மாதம் எவ்வளவு செலவாகுது?
4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு மேலே போகுதுங்க. அது பையன் தான் பார்த்துக்கிறான். அதுதான் அவனுக்கு அது செஞ்சுட்டு அவன் சில நேரத்தில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறான். ஏன்னா அவனுக்கு வருமானம் வேணும் இல்லையா. அது அதுக்காக தான் நான் மினிஸ்டர் பார்த்து பேசும்போது அவங்கக்கிட்ட ஐயா கிட்டே கேட்டேன், எனக்கு இருக்க ஒரு வீடு, ஏன்னா இவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு. அப்புறம் மருந்து செலவுக்கு எனக்கு பணம் வேணும்னு உதவி கேட்டேன். உடனடியாக நான் செய்கிறேம்மா, இந்த மருந்துக்கு மட்டும் உடனடியாக செய்கிறேன், இது வந்து வீடு வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நான் வந்துட்டேன். சடன்லி ஏதாவது வேணும் போகணுன்னாக்கா என் கையில் காசு இருக்காது, அதுதான் பிரச்சனை. அம்மா இப்போது நீங்கள் சொன்னீங்க இப்படி ஏன்னா தனிமை அப்படின்றதே வந்து ஒரு ரெண்டு விதமாகவுமே பார்க்கலாம். எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. சாப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமா அப்படின்னு, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க யாருமே இல்லாதான் கஷ்டமாக இருக்கு மனசு ரொம்ப. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தது. இப்போ எல்லோரும் அப்படியே எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்கவுங்க லைஃப் அப்படி. எங்கள் அக்கா பசங்களையும் நான் வளர்த்தேன், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஸோ அவங்களும் தனித்தனியாக எங்கே இருக்காங்க, ஆனால் யாரும் வந்து பார்க்கல. இன்னைக்கு ஒரு சுடுதண்ணி வேணும் வைங்கன்னா கூட ஒரு வேலையாளோ கூட யாரும் இல்லை. வேலைக்கு எப்படி இருந்ததுமா, வேலையாட்கள்லாம் இருந்தாங்களா? அப்போ இருந்தாங்க. எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆள் இருந்தார், பையன், சின்ன பையன்தான். அப்புறம் வீட்டு வேலை பார்க்க ஒரு லேடி இருந்தான். அப்புறம் மேல் சமையலுக்கும் ஆள் இருந்திருந்தாங்க. அப்புறம் கூட மாட எங்கள் அண்ணி, எங்கள் அக்கா பசங்க அவங்கெல்லாம் செய்வாங்க. ஏன்னா எல்லாம் மொத்தமாக அத்தனை பேருக்கு சமைக்கணும் இல்லையா, அதுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று சின்ன சின்ன வேலை அவங்க தான் செய்வாங்க. அப்புறம் எனக்கு ஷூட்டிங் போகிறது கூட எங்கள் அக்கா பொண்ணு வரும் கூட. எவ்வளோ ஒரு 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 ஆடம்பரமான வாழ்க்கை. ஆமாங்க, நல்லா இருந்தேன். ஒரு 3-4 கார் இருந்தது, நல்லா வசதி, நல்லா இருந்தேன். வீடுகள்லாம் எங்கே இருந்ததுமா? சொந்த வீடு நீங்கள் வாங்கினது கேசவ பெருமாள்புரத்தில் இருந்ததுங்க. அது எனக்கு சொந்த வீடு இல்லை, இடம் தான் இருந்தது, கிரவுண்ட் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மூவி எடுத்தோம், முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு மூவி. என் ஹஸ்பண்ட் சும்மா இருக்காமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். வேண்டாம் படமெல்லாம் எடுக்க வேணான்னு கேட்கல. அப்புறம் ஏஎஸ் பிரகாஷம் டைரக்ஷனில் அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அவ்வளோதான். தமிழ் படம். தமிழ் படம். என்ன படம்? முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஒரு படம். ஆனால் அது ரிலீஸ் ஆகலை. மவுண்ட் ரோட்டில் பெரிய பேனர் எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் நிறைய முன்னாடியே இந்த ஃபைனான்சர் பிரச்சனைனால அவர் நெகட்டிவ் ரேட்ஸ் கிளியர் பண்ணலை பணத்தை வாங்கிட்டு. அதனால் அவர் கொடுத்த தொந்தரவால் தாங்க நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதனால ரொம்ப அந்த அளவு ஒரு டிஎஸ்பி வேணுகோபால் ராஜ் சொல்லி போலீஸ் ஆஃபீஸர், அவங்க மேலே இன்னும் இப்போ கூட கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஜட்மெண்ட் வந்துடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் மாறிடுச்சு. பிஎல் நாராயணன் அட்வொகேட், அவர் தான் எனக்கு ஃப்ரீயாக கேஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுவும் 30 வருஷமாக நடத்துகிறாங்க, நடக்குது. எதிர் சைடு கொஞ்சம் வசதியானவங்க பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அங்கங்கே செக்ஷனில் பண்டல் ஒழிச்சு விற்கிறது, டேட்ஸ் இதில் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம், அப்படி மாற்றி மாற்றி இப்படி பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு வராமல் டிலே பண்ணுறது, இது இன்னும் என்னென்னமோ பண்ணுறாங்க அவங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ரெண்டு இடத்துலயும் கேஸ் வின் ஆயிடுச்சு. அந்த நாட்கள்லாம் இப்போ நினைச்சு பார்த்துக்கிறது உண்டாமா? எது எந்த எந்த ஷூட்டிங் போனது உங்களுக்கு அதிகபட்ச ஞாபகம் இருக்கும், இன்றைக்கும் நான் திரும்ப திரும்ப நினச்சிக்குவேன் அப்படின்னு? எம்ஜிஆர் சார் படங்களில் நடிச்சது. அப்புறம் ஜெயலலிதா மேடம், அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்போ அவங்க ஆர்டிஸ்ட் தானே, நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் பக்கத்தில் பக்கத்தில் செயற்பட்டு உட்காந்து பேசுவோம், நல்லா பழகுவாங்க அப்போது. ஆனால் அவங்க சீமா ஆனதுக்கப்புறம் நான் ஒரு முறை கூட அவங்கள போய் பார்த்ததில்லை, இல்லை எம்ஜிஆரையும் பார்த்ததில்லை. போய் எதுவும் எந்த ஹெல்ப்பும் யாருக்கிட்டையும் நான் கேட்கல. ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இருந்த காலகட்டத்தில் நம்ம ஆரம்பத்தில் எதை சொல்லியிருந்தா ஒருவேளை இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் அதாகுமா? நினைப்பேன், தனியாக இருக்கும்போது தனியாக தானே இருக்கேன், நினச்சிக்குவேன், ஐயோ இவங்கெல்லாம் கேட்டாங்களே, இவங்கெல்லாம் இப்போ இவ்வளோ நல்லா பழக்கமாக இருந்தது, இவங்கக்கிட்ட நான் உதவி கேட்டிருந்தேன் கண்டிப்பாக எனக்கு செஞ்சுருப்பாங்க, நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன். பிரச்சனைக்கு முன்னாடியே தீர்வு கிடைச்சி தீர்வு கிடச்சிருக்கேன். எனக்கு இப்படி நான் தனிமையிலேயோ இல்லை பிரச்சனையிலையோ இருந்திருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் பணமோ ஏதோ வீடோ கீடோ இருந்திருந்ததுன்னா பசங்களும் என்ன விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா தனியாக. அப்போல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி வர போகிறவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணி செஞ்சு செஞ்சே இப்படி நீ ஆயிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தெரிஞ்சவங்க பழைய ஆளுங்க.
இப்போ உங்கள் ரூம் இப்படி இருக்குமா, அப்போ எப்படி இருந்தது, என்னெல்லாம் இருக்கும்? எல்லாமே இருக்கும். மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும், அப்புறமா காட்டு இருக்கும். எப்போவுமே ஒரு மூணு பேர் நாலு பேர் படுக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பெட்ஷீட்டு பில்லோஸ் இருக்கும். இது வரைக்கும் இப்போ பில்லோஸ் கூட நல்லா இல்லை. அரசர்களே வந்து ஆண்டி ஆகிட்டு எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்குவேன். ஸோ அதை விட நான் பெட்டராக தானே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆமாம், இப்போ இந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போய் நட்டம் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, எந்த அளவுக்கு அது நட்டமாக இருந்தது? எல்லாம் மொத்தமாக போயிடுச்சுங்க. ஒரு 20 லட்சம் ரூபா கிட்ட. 20 லட்சம்? அப்போனா இப்போ கிட்ட ஒரு 4-5 கோடி இருக்கும் அந்த பணம். இப்போ வட்டி பணம் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 20,000 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்துக்கும் வட்டி கொடுக்க சொல்லிக்கப்பாரு. வட்டிக்கு வட்டி போட்டு, வட்டிக்கு வட்டி கொடுக்கணும். அந்த வட்டி பணம் இந்த இந்த மாதம் வட்டி கேட்கல, அந்த வட்டி பணத்தையும் சேர்த்து அதுக்கும் சேர்த்து வட்டி அப்போ கேட்பாரு அந்த ஆள். அந்த மாதிரி கொடுமைப்படுங்க அந்த ஆள். அவங்களெல்லாம் மிரட்டல்லாம் இருந்ததுங்க. எந்த மாதிரி? இந்த பசங்களே சின்ன சின்ன பசங்க, உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது கிட்னாப் பண்ணிவிடுவோம், நீங்கள் பணம் கொடுத்தா தான். எங்களே ஒரு வாட்டி கிட்னாப் பண்ணிவிட்டு எதுவும் பேசணும்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் வாங்க சொல்லிட்டு காரில் கொண்டு போய் ரூம்ஸ்லலாம் வச்சுட்டாங்க. யார்? அஜந்தா மென்ஷனா, விஜயா மென்ஷனா, ஏதோ ஒரு ஹோட்டலில். உங்களே? அஜந்தா ஹோட்டல். ஆமாம், என்னையும் எங்கள் ஹஸ்பண்டை வச்சு பிளாங்க் பேப்பர்ஸ்லலாம் சைன் வாங்கிட்டாங்க. அப்போ தான் அந்த வீடெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போது ஒரு வக்கீலை வச்சுட்டு, ரூம்குள்ளே வச்சுட்டு, ஒரு டிஎஸ்பி போலீஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு கையெழுத்து போடணுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களை மீறி நான் வெளியில் போக முடியுமா சொல்லுங்கள். அந்த உயிர் பயத்தினால தான் கையெழுத்து. இல்லை, நான் எதாவது செஞ்சிடுவேன். பசங்களை ஏதாவது பண்ணிவிடுவோம். பசங்க உங்கள் எங்கள் கஸ்டடியில் இருக்குது, நாங்கள் ஏதாவது பண்ணிவிடுவோம். அதெல்லாம் வந்ததுங்க பேப்பரில் வந்தது. இல்லை, நான் கொண்டு போய் உங்கள் பசங்களை பொண்ணுங்க தான், நான் கொண்டு போய் எங்கேயாவது விற்றுருவோம். இப்படியெல்லாம் மிரட்டினாக்கா இப்படி? இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் இருந்த காலகட்டம் தான் இல்லையா? சினிமாவில் இருந்த காலகட்டம். நான் என்னாலே வெளியில் போய் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் சினிமா போய் பார்த்தேன் நான். யாரு அப்போ? கருணாநிதி சார் இருந்தார். அப்போ போய் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், சார் இந்த மாதிரி என் பசங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு கூட தெரியல. பண்ணிட்டாங்க, பசங்களை கூட பண்ணிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட அங்கேருந்து என்னையும் எங்களையும் இப்படி இந்த ஹோட்டலில் வச்சுருந்தாங்க, நீங்கள் வேணாலும் விசாரிச்சுக்கோங்க, யாராவது அனுப்பி. அட்மிரால்ட்டி, விஜயா மென்ஷன், அப்புறமா ஏதோ இன்னொரு ஹோட்டல், மூணு ஹோட்டலை மாற்றி மாற்றி ஒரே ஹோட்டல் வச்சா பிரச்சனை வரும்னா 15 டேஸ் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஹோட்டல்ஸ் மாற்றிட்டே இருப்பானுங்க. இவ்வளோ நாள் அப்படி வச்சுருந்தாங்க? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் வரைக்கும். 2 மாதம் கடத்தி வச்சுருந்தாங்க. அவங்க கஸ்டடியில் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி அதுவும் அவங்க ஆளுங்க வந்து கொடுத்தா தான் உண்டு, இல்லைனா இல்லை. அப்படி துணி மாற்றுறதுக்கு 1 மாதம் வரைக்கும் நான் குளிக்கலன்னா பார்த்துக்கோங்க, குளித்து வேறு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு முடியலன்னு பார்த்துக்கோங்க. அப்படி அநியாயம் பண்ணிட்டானுங்க. இப்போ 1.5 மாதம்னா என்னெல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சுங்க? டார்ச்சர்னா வேற டார்ச்சர், லாக் பண்ணிட்டு போயிடுவானுங்க ஹஸ்பண்டையும் உங்களையும் வச்சு. அப்படி மிரட்டி தான் கையெழுத்து போட்டால் விட்டுடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம் அப்படின்னு பிளாக்மெயில் ஸ்டாம்பில் எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிட்டு. அப்புறமா தான் நானும் அப்போ கூட ஏதோ சும்மா பேசின ஒரு ஆள், அந்த ஆள் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருந்தான். பேசிட்டே தான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். சரி, அந்த ஆள் பாத்ரூம்குள்ளே உள்ளே போனால் நான் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு வெளியில் வந்து அதுலேருந்து தான் சிஎம்னால தான் நாங்கள் எல்லாம் என்னோடய ஃபேமிலி எல்லாம் தப்பிச்சு உயிரோடு எடுத்தாங்க. உடனே ரொம்ப நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கெல்லாம் கேட்கும்போது அதுதான் தோணுது, மற்றவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக ஒரு அமைதியான நாட்களாக இருக்கும் அப்படின்னு இருக்கணும். கடவுள் உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதை பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல்.